அனைவருக்கும் வணக்கம். கரை நீக்கி செயல் செய்து பிணியற்று இருக்க துணைவதே சுத்தம். அச்சுத்தத்தை பற்றி பார்ப்போம். மனிதனானவன் உடல் மற்றும் உளரீதியாக நலமாக வாழ வேண்டும். நலமான வாழ்வின் மூலமே ஒருவனின் வாழ்வு சிறக்க முடியும். அவற்றான நல்ல வாழ்விற்கு வழி அமைப்பதே சுகாதாரமாகும். கை சுத்தம். சாப்பிடும் போதும் உணவு பொருட்களை தொடும்போதும் வெளியில் சென்று விட்டு வந்ததும் கழிப்பறையை பயன்படுத்திய பிறகும் செல்ல பிராணிகள் உடன் விளையாடிய பிறகும் கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும். கைகளில் அவ்வப்பொழுது கிருமி நாசினி போட்டு குறைந்தது 20 நொடிகள் கழித்து கையை கழுவ கற்றுக் கொடுங்கள். குளிக்கும் பழக்கம். நாமும் தினமும் குளித்து குளிக்கும் பழக்கத்தை குழந்தைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும். என்னத்தான் அவசரமாக இருந்தாலும் முகம் கை கால் மட்டுமே கழுவிக்கொண்டு செல்லக்கூடாது. காது மடங்கள் மூக்கு மற்றும் உடல் முழுவதும் நிறைய தண்ணீர் விட்டு குளிக்க கற்றுக் கொடுங்கள். தினமும் 2 வேளை குளித்தால் நல்லது. தும்பல் வந்தால் மூடிக்கொள்ளுங்கள். தும்பல் இரும்பல் வந்தால் நன்கு உலர்ந்த துணி வைத்து மூக்கு வாயை மூடிக்கொள்ளும் பழக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஒருவேளை தும்பல் ஏற்படும் பொழுது கையில் துணி எதுவும் இல்லை என்றால் முழங்கையின் முற்றுப்புறத்தால் மூடிக்கொள்ள சொல்லலாம். முழங்கையினால் மூடி தும்பும் பொழுது கிருமியானது குறிப்பிட்ட சிறிய பகுதியில் மட்டுமே இருக்கும். வீட்டுக்கு சென்றதும் குளித்தால் அந்த கிருமிகளும் எல்லாம் போய்விடும். காயங்களை மூட வேண்டும். காய்ந்து வரும் புண்ணை பிக்கும் பழக்கம் குழந்தைகளுக்கு இருக்கும். காயங்கள் முழுதும் கிருமிகள் உடலுக்குள் மிக எளிதில் புகுந்துவிடும். அதை தவிர்க்க காயம் பட்டவுடன் முதலில் திரவியத்தால் காயத்தை சுத்தம் செய்து காயங்களை மீது கைகளை படக்கூடாது என்று அறிவுறுத்துங்கள். சுகமாய் சுவாசிக்க சுத்தமான காற்றை சுற்றுப்புறம் தந்தது. சுகமாய் சுவாசித்தோம். சுத்தத்தை ஏனோ சுத்தமாக மறந்தோம். சுற்றுப்புறத்தை சீரழித்தோம். சுகமாய் சுவாசிப்போம். சுத்தத்தையும் சுகமாய் சேர்ந்தே காத்திருவோம். சுற்றுப்புறத்தை சீர் செய்வோம். நன்றி.